இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரி ஒலி. இயேசுவுக்கு இனிமையானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கருத்து யாதெனில், சாத்தானை விரட்டுவது எப்படி? முதல் வாசகத்திலே யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. யோபு நேர்மையானவர், இரக்கமுள்ளவர், ஆனாலும் கடவுளுடைய அனுமதியோடு சாத்தான் அவரை சோதிக்கின்றார். ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தவராக யோபு சாத்தானை விரட்டி அடிக்கிறார் என்பதை முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய சொத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன, அவருடைய மனைவி குழந்தைகள் அழிக்கப்படுகின்றன, அவரை சார்ந்து இருந்த அனைத்து விலங்கினங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. சாத்தானால் மிகவும் சோதிக்கப்பட்டார், துன்பங்கள் துயரங்களால் வேதனைப்பட்டார். இருப்பினும் கடவுளை மட்டும் நம்பி வாழ்ந்தார். சாத்தான் அவரை விட்டு ஓடி சென்றது. இதை இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே சாத்தானை விரட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். பொறாமை அகற்றிட வேண்டும், நேர்மையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. எவ்வாறு யோபு செய்தாரோ அதே போல நற்செய்தி வாசகத்தில் இந்த சிறு பிள்ளையை போல நம்முடைய வாழ்க்கை இருந்ததென்றால், சிறு பிள்ளையானவர்கள், பிறரை சார்ந்து இருப்பவர்கள், அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது சூழலில் இருப்பவர்கள், அப்படி என்றால் ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், இவர்கள் எல்லோருக்கும் நாம் உதவும் பொழுது, இந்த சிறு பிள்ளையைப் போல அவர்களுக்கு உதவும் பொழுது நாம் சாத்தானை விரட்டி அடிக்க முடியும். மனத்தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எது செய்தாலும் கடவுளுடைய ஆற்றலோடு வலிமையோடு செய்கிறோம் என்று நம்பும் பொழுது நாம் சாத்தானை விரட்டி அடிக்க முடியும். கடைசியாக இந்த சீடர்கள் அனைவரும், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் தாழ்ச்சியோடு இருந்தால் நிச்சயமாக சாத்தானை விரட்டி அடிக்க முடியும் என்பதையும் இறைமகன் இயேசு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். சாத்தானை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் கடவுளை மட்டும் நம்பி, பொறாமை குணம் இல்லாமல், இயேசுவால் அரவணைக்கப்பட்ட எல்லாராலும் புதுமைகள் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் சாத்தான் நம்மை விட்டு அகன்று போகும். ஏழைகளுக்கு உதவிடுவோம், பொறாமையை விட்டுவிடுவோம்.